வெல்கம் டு காஷன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1000 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க, அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடியூ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கேன். இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து லைக் நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. ஹலோ பீப்பிள், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி ஷாப்பில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரான ஒன் ஆஃப் த டைப் சப்ராக்ட் அண்ட் அசைன்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் லைக் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா அடிஷன் பற்றி பார்த்துருந்தோம், அதே தான் இந்த இதில் நம்ம சப்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது என்னன்னா நம்ம இன்டீஜர் அதாவது ஒரே வேல்யூ அசைன் பண்ணி சப்ராக்ஷன்ன்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ அதாவது வேரியபிளோட எந்த வேரியபிளோட நம்ம கண்டிஷன் வச்சு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அந்த வேரியபிளுடைய வேல்யூ நம்ம கண்டிஷனில் கொடுத்துருக்க வேல்யூவோட சப்ராக்ட் ஆகி எனக்கு அந்த வேரியபிளுடைய மெமரி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ தான் போய் அசைன் ஆகுது. ஸோ அதே தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இன்டீஜர் ஏக்குவல் டு 10 ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ டிக்ளேர் பண்ணி இனிஷியேட்டிவ் பண்ணோன்னே இந்த இடத்துல நான் கண்டிஷன் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - r = 5. ஸோ a - r = 5 என்ன மாதிரி ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 - 5 அப்படின்றது நடக்கும். ஸோ அப்போ 10 - 5 நடந்தோடனே எனக்கு 5 ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட வேல்யூவாக இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படியே அதே மாதிரி தான் இங்கே மெமரி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா a = 10 ஒரு வேல்யூ போயிட்டு இருக்கும். அதே -r = 5 நடக்கும்போது 10 - 5 விச் மீன்ஸ் 5 பார்த்தீங்கன்னா எனக்கு ஏவோட அவுட் புட்டிங் கிடைக்குது. ஸோ இதே ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து நம்ம ஐடி கம்பைலரான விஷுவல் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணி பார்த்துருக்கோம், செக் பண்ணி கொடுப்போம். எஸ் நம்ம டாட் அண்ட் லைப்ரரி டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ டாட் அண்ட் லைப்ரரிக்குள்ளே நம்ம கிளாஸ் அசைன் பண்ணுறோம். அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணுறோம். மெயின் மெத்தட்குள்ளே நான் வேரியபிள் இன்டீஜர் வச்சு டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட்டும் பண்ணிடுறேன். அண்ட் கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே இதில் நான் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேரியபிள் கால் பண்ணும்போது ஜஸ்ட் ரன் பண்ணோன்னே எனக்கு இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 - 5 விச் மீன்ஸ் 5 எனக்கு அவுட்புட் வருது. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த 10 வேல்யூ கொடுத்தோன்னே எனக்கு கண்டிஷனில் -r = 5 கொடுத்தோன்னே எனக்கு இங்கே 5 அவுட்புட் வருதோ அதே மாதிரி நீங்கள் b அப்படின்ற ஒரு வேரியபிளில் 12 ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு -r = 6 அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றது நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகே, இது இல்லாமல் வந்து லைக் டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் லைக் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க்கு தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.